நம்ம உலகநாயகன் கமலாசனோட விக்ரமுக்கு கிரீஷ் கங்காதரன் சினிமோட்ராஃபி பண்ணுவார்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கிரீஷ் கங்காதரனை பொறுத்த வரைக்கும் லென்த்தான சிங்கிள் ஷாட் எடுக்கிறதுல கில்லினே சொல்லலாம் அங்கமலி டேரிஸ்னு ஒரு மலையாள மூவியில் ஆயிரம் பேர் வர ஒரு கிளைமேக்ஸ் சீனா பன்னெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் ஷாட்டா கிரீஷ் எடுத்திருப்பாரு அந்த சீன் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி பட்டாஸ்லாம் வெடிச்சு ஆயிரம் பேர்கிட்ட இங்கேயும் அங்கேயும் நடந்து இருப்பாங்க அந்த இடத்துல கேமராவை கொண்டு போய் ஒரு டுவல் மினிட்ஸ்க்கு சிங்கிள் ஷாட்டா எடுக்கிறது பெரிய விஷயம்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஜல்லிக்கத்லையும் சினிமோடிராஃபியில் பிரிச்சு முஞ்சிருப்பாரு இப்போ விக்ரம்ல நம்ம கமல்ஹாசன் ஃபாக்ஃபாஸில் விஜய் சதுபதினு பெஸ்ட் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால வேற லெவல் சினிமோடிராஃபியை கண்டிப்பாக இந்த மூவில நாம எதிர்பார்க்கலாம் அருவி எடுத்த அருண் பிரபுவோட டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற மூவி தான் வாழ் இந்த படம் டைரக்டா சோனி லீவ்ல ஜூலை பதினாறு ப்ரீமியர் ஆக போதுன்னு நியூஸ் வந்திருக்கு அருவி ஒரு வித்தியாசமான மூவியாக எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச ஒரு மூவியாக இருந்த மாதிரி அருண் பிரபோட செகண்ட் மூவி வாலும் இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தளபதி விஜயோட பீஸ்டோட சாங் ஷூட் நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேற்று தான் ஜானி மாஸ்டருக்கும் பர்த்டே ஸோ நம்ம தளபதியும் ஜானி மாஸ்டரும் பீஸ்டோட செட்டில் எடுத்த ஃபோட்டோஸை சன் பிக்சர்ஸ் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் நம்ம தளபதியோட முடி பீஸ்ட் லுக்கில் இருந்தாலும் தாடி பீஸ்ட் லுக்கில் இல்லை இவ்வளோ நாள் ஷூட்டிங் நடக்காததால வேற ஒரு லுக்கில் நம்ம விஜய் இருக்காரு இந்த ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம தளபதியோட லுக்காக மாற்றிருக்கலாம் ஸோ ஃபஸ்ட் லுக்கில் வந்தால் அந்த லுக்கில் தான் மோஸ்ட்லி இந்த சாங்லேயும் நம்ம விஜய் வருவார் வடிவேலுவோட எலி தெனாலிராமன் மாதிரியான படங்கள் எடுத்த வர்றான் யுவராஜ் இவரோட டேரக்ஷனில் நைன்தரா ஒரு மூவியில் நடிக்க போறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு எலி தெனாலிராமன் இந்த ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக சக்ஸஸ் ஆகலை நைன்த்ரா வச்சு இவர் எடுக்க போகிற மூணாவது மூவி எந்த மாதிரியான பர்ஃபாமன்ஸை பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ருத்ர தாண்டவம் மூவியோட மொத்தம் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த மந்தில் எடிட்டிங் டப்பிங் ஒர்க்லாம் முடிச்சு மூவி ரிலீஸ்க்கு ரெடி ஆகிடும் திரௌபதி எடுத்த மோகனோட டைரக்ஷன்ல ரிச்சர்ட் தர்ஷா இந்த மூவியில் நடிக்கிறாங்க கௌதம் மேனன் வில்லன் ரோலில் பிளே பண்ணியிருக்காரு நம்ம சிவகார்த்திகேயனோட டான் செகண்ட் ஸ்கெட்யூல் ஜூலை பதினஞ்சு ஸ்டார்ட் ஆக போகுது ஆகஸ்ட்டுக்குள்ள டானோட மொத்த ஷூட்டிங்கும் முடிக்கிற தான் டான் டீம் இருக்காங்க ஏற்கனவே டாக்டர் ஐலான்னு ரெண்டு படங்களை முடிச்சு சிவகார்த்திகேயன் கையில் வச்சுருக்காரு டான் பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர்ல ஏதாச்சும் ஒரு நல்ல டேட் கிடைச்சா மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் டாக்டர் பொறுத்த வரைக்கும் ஓடிடி ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணுறாங்க இந்த டீல் சைன் ஆன ஆகஸ்ட் பதிமூணு டாக்டரை ஓடிடியில் நாம எதிர்பார்க்கலாம்